தம்பி, பொதுக்குழுவை பொறுத்தவரையில் 23ஆம் தேதி கூடுற உள்ள நிலையில் பொதுக்குழுல என்னென்ன தீர்மானங்கள் இயற்றுவது என்பது குறித்து ஏற்கனவே ஒரு கூட்டம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு 11 பேர் கொண்ட அந்த குழு இன்றைக்கு அந்த கூட்டம் வந்து தலைமை களத்தில் நடைபெற்றது. அடுத்தது சொல்லுப்பா. இல்லை அப்படிலாம் இல்லை, கூட்டத்தை பொறுத்தவரை இப்போ திருப்பி 18ஆம் தேதி வச்சுருக்கோம். 18ஆம் தேதி ஒரு சிட்டிங் இருக்குது, அதனால் சந்திக்கக்கூடாதுன்னு. இல்லை அப்படிலாம் இல்லை, அப்படி எடுத்துக்காதீங்க நீங்கள். 18ஆம் தேதி திருப்பி ஒரு கூட்டம் வந்து இருக்குது. நீங்கள் சொல்கிற கருத்து தப்பு, அதனால் வந்து அதுக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது. 18ஆம் தேதி திருப்பி குழு கூடி தீர்மானங்கள் வந்து ஏற்றுவது குறித்து திரும்ப அந்த குழு கூடி முடிவு செய்யும். இல்லை அப்படியெல்லாம் வந்து பொதுக்குழு திட்டமிட்டபடி நடைபெறும். இல்லைங்க, அதாவது ஒரு விஷயம், இதில் வந்து கான்ட்ரவர்சி ஒன்றும் கிடையாது. ஒரு கருத்து வந்து சொல்லப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து வெளியே ஊடகங்களுக்கு வந்து அந்த கருத்து சொன்னோம். அந்த அடிப்படையில் வந்து எல்லாமே வந்து ஒருங்கிணைப்பாளர்கள், அதே போட்டு தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு செய்கிற விஷயம்தான். இதில் வந்து யாரையும் ஸ்பெசிஃபிக்காக வந்து நானோ மற்றவங்களும் யாருமே சொல்ல. இல்லங்க, நீங்க வந்து வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்றது குறித்து நான் சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து ஒருமித்த கருத்து தான், கன்சென்சஸ். யாருடைய மனமும் வந்து புண்படுற அளவுக்கு எந்த வந்து ஒரு வேறுபாடும் யாரும் காட்ட மாட்டாங்க. அதனால் எந்த முடிவாக இருந்தாலும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தான் எடுக்கப்படும். ஓகே, ஏங்க ஒரு கருத்து வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வந்து சொல்லப்பட்டு பேசப்பட்டு வரும்போது அது குறித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசப்பட்ட கருத்து கொடுத்து அது செயல் வடிவம் பெறலாம், செயல் வடிவம் பெறாமலும் போகலாம். இப்போ செயல் வடிவம் பெறாமலும் போகலாம், செயல் வடிவம் பெறலாம். அதனால் எதுக்கு நீங்கள் அவசரப்படுங்க, எல்லாமே வந்து ஒரு சுமூகமாக முடியும். ஓகே, தனிப்பட்ட காரணங்கள் எதுவும் கிடையாது. அதனால வந்து கட்சி தான் எல்லாமே. ஓகே.